என்னடா அப்பக்குட்டி, நல்லா இருக்கியாடா? என்னமா இருக்கிறேன் ஜாஜி மாமா. என்னடா இப்படி பேசுற? நல்லா இருக்கணும்டா. ஏன், என்னாச்சு? இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். சரி, இந்த நற்றினியின் வெற்றி படிகள், அதுக்கு பேச்சு, எழுத்து, ஓவியம் இதெல்லாம் மாணவர்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னேன். நீ சொன்னியா? உன் நண்பர்கள்லாம் எதுவும் அனுப்பிச்சாங்களா? அட வாங்க ஜாஜி மாமா. மனுஷன் கடந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன். எந்த நேரம் கொரோனா வருமோ, எப்போ சாவு வருமோன்னு பயந்துக்கிட்டு கிடக்குறேன். இப்போ தான் எழுத்து, பேச்சு, ஓவியம்னுக்கிட்டு ஏமாமா இப்படியெல்லாம் மட்டும் உயிர் எடுக்கிறேன். எனக்கு பயமாக இருக்கு மாமா. டேய், என்னடா இப்படா இப்படி இருக்கிறேனே? மனுஷன் என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கே சாவுங்கிறது ஒன்று உறுதியாக இருக்குது. அது என்றைக்கு ஒன்று வரத்தான் போகுது. அதுக்காக மனுஷன் இப்படியால பயந்துக்கிட்டு கிடக்கிறது? ஆமாம், நீங்கள் எல்லாம் பேசுவீங்க, அதெல்லாம் வந்தால் தான் தெரியும். எனக்கு நம்ம பயமாக இருக்கு மாமா. அட பைத்தியக்காரா. நான் தான் டிவியில் நியூஸ் எல்லாம் பார்த்தேன். இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்கான். எப்போ எங்கே என்ன வருமோ தெரியல மாமா. இங்கே வர்ற நீ பயந்துக்கிட்டு இருக்கிறதுனால வர்றது வராமல் போகிறது கிடையாது. நீ தைரியமாக இருக்கிறதுனால வராமல் இருக்கிறது வரப்போகிறது கிடையாது. எது எது எப்பப்போ எப்படி எப்படி நடக்கணுமோ அது வாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு சொல்கிறீங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. இங்கே வேறு, முதல்ல இந்த பயத்தை தூக்கி எரி. எவன்வெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கானோ அவனுக்கிட்ட எல்லாம் கொரோனா தானாக வந்து உட்காந்துக்கும். எவன் தைரியமாக இருக்கானோ அவனையெல்லாம் வந்து விட்டு ஓடி போயிடும். அப்போ தைரியமாக ரோட்டில் போய் சொல்கிறீங்களா? இது தாண்டா முட்டாள்தனமாக பண்ணுறது. தைரியமாக இருக்கிறதுனா மனசில் தைரியமாக இருக்கணுமே தவிர, அரசாங்கம் சொல்கிற விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டில் தனியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நீ பாட்டுக்கு வீட்டில் தனியாக இரு, அது ஒன்றும் பண்ணாது. சரி, இப்போ என்ன பண்ணணுங்கிறியா? இப்போ உனக்கு நிறைய லீவு கிடச்சிருக்கு. இந்த நேரத்தை பயன்படுத்தி நமக்கிட்ட இருக்கிற திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும்டா. நம்ம வாட்டுக்கு அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் அப்படி அப்படியே வரும், அப்படி அப்படியே போயிடும். இதை ஏன் போய் நினச்சிக்கிட்டு இருக்க? இப்போ நீ என்ன பண்ணி, ஏதாவது பேசுனியா, இல்லை எழுதுனியா, ஓவியம் ஏதாவது வரைஞ்சியா, ஏதாச்சும் செஞ்சியா? நீ என்ன பண்ணியிருக்கிற? இல்லை மாமா, இனிமேல் தான் மாமா ஏதாச்சும் பண்ணணும். ஆனால் என் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொன்னேன், எல்லாரும் அனுப்பிச்சிருக்கோம்னு சொன்னாங்க. எதுவும் வந்துச்சா? அடையாண்டா கேட்குற, ஏகப்பட்ட ஓவியம்டா, அது வாட்டுக வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்குது. எடுத்து அப்லோட் பண்ணவே முடியலவோ. நற்றினை இணையதளத்தில் போய் பார்த்தா ஏகப்பட்ட ஓவியங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுபோக கட்டுரைகள்லாம் ரொம்ப அழகாக மாணவர்கள்லாம் எழுதி அனுப்புகிறாங்க. அதுகளையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். மாணவர்கள் தங்களுடைய திறமையை வந்து நல்ல சிறப்பாக பேசி அதை வந்து ஒரு காணொலியாக பதிவு செஞ்சு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு அதிலெல்லாம் பங்கெடுத்துக்கிறாடா. உண்மையில் அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓஹோ, அப்படியா? அப்போ நான் ஒரு ஆள் தான் இப்படி பயந்து போய் கிடக்குறேனா? நீ ஒரு பயந்தாங்குழி போயடா. மனுஷன் தைரியமாக இருக்கணும். சரி விடு, அதை விட்டு தள்ளு. இப்போ வந்து இந்த மாதிரி இவங்க அனுப்பியிருக்கிறதெல்லாம் நம்ம இணையதளத்தில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து உன்னுடைய நண்பர்களெல்லாம் பார்க்க சொல்லு. இன்னும் இந்த ஒன்று மாதிரி பயந்து கிடக்கிற பயல்களை எல்லாம் எழுப்பி, அடே அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதடா, நீங்கள் வாட்டுக்கு நீங்கள் செய்கிற வேலையை செய்யிக்கடான்னு சொல்லி இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய சொல்லு. சரி, இதில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த பரிசெல்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? இப்போ எப்படா கொடுக்க முடியும்? இப்போ தான் எல்லா இடத்துலையும் போக்குவரத்தெல்லாம் தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. யாருக்கும் எதுவும் அனுப்ப முடியாது, செய்ய முடியாது. இன்னொன்று, இந்த ஓவியங்கள் எல்லாமே இப்போதைக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் தான் வாங்கி நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த போக்குவரத்தெல்லாம் சரியானதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வரைஞ்ச ஓவியத்தையெல்லாம் நமக்கு அனுப்பிச்சு வச்சாங்கன்னா அதையெல்லாம் எடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணி மறுபடியும் இதில் வந்து ரீ அப்லோட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சான்றிதழ் பரிசு இது எல்லாமே அவங்கவுங்க முகவரிக்கு நம்ம அனுப்பிச்சு வச்சுருவோம். ஓ, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்களா? இவ்வளவு நாளாக பண்ணிக்கிட்டு தானா இருக்கும், அதை தானே பண்ண போகிறோம். இது வந்து மாணவர்கள் இருக்கக்கூடிய திறமையை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுலலாம் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, ஆசிரியர்கள்லாம் மாணவர்களை உற்சாகப்படுத்தி இந்த மாதிரி படங்களை வரைகிறது, பேசி அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண சொல்கிறாங்க. அதனால் மாணவர்கள் வீட்டில் இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் அந்த மாதிரி ஆசிரியர்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்டா. ஓ, அவங்களும் செய்கிறாங்களா? அவங்க தான் இப்போ பள்ளிக்கூடத்துக்கே வர்றது இல்லையே. அதாண்டா, பள்ளிக்கூடத்துக்கு வர்றதில்லை, வீட்டில் இருந்த வாக்கில் பசங்களுக்கு, தெரிஞ்ச பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி நற்றினை அறக்கட்டளை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கப்பா, நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, உங்கள்கிட்ட இருக்க திறமையை நீங்கள் இந்த மாதிரி அனுப்பி வைங்கன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்டா. ஓஹோ, அந்த மாதிரி வாத்தியர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாடா, அந்த மாதிரியெல்லாம் ஆசிரியர்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி பதிவுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது, நீ பாரு, நீ உன் நண்பர்கள்ட்ட சொல்லி அனுப்ப சொல்லு. டயத்தை வேஸ்ட் பண்ணாத, கண்டதையும் நினச்சி பயந்துக்கிட்டு இருக்காத, தைரியமாக இரு. செய்கிறது செய், நடக்கிறது நடக்கும். நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செய்வோம். சரி மாமா, அப்போ நான் கிளம்புறேன். போய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் திறமையெல்லாம் வெளிப்படுத்தி என்னென்ன அனுப்ப முடியுமோ எல்லாத்தையும் அனுப்புகிறேன். சரி, நான் வரட்டா? இந்த கொரோனான்னு அதையே பற்றி புலம்பிக்கிட்டு இருக்காம அது நடக்கிறது நடக்கும். அதை தூக்கி ஒரு ஓரம் வச்சுப்பட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்வோம். அரசாங்கம் சொல்கிற விஷயங்களெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அவ்வளோதான் நம்ம செய்யணும். சரி, பத்திரமா போயிட்டு வா.